கிட்ஸ் ரெடியா சொல்லமா ஏ ஏயோட சவுண்ட் அ அப்பா ஆ ஆண்ட் ஆ கேப் ஏ எய்ம் பி பியோட சவுண்ட் ப பேட் சி சியோட சவுண்ட் க கப் டி டியோட சவுண்ட் ட டன் இ இயோட சவுண்ட் ஏ எக் ஐ சாரி இ இய எஃப் எஃபோட சவுண்ட் ஃபேன் ஜி ஜியோட சவுண்ட் க gun h h oda sound hand I I oda sound e ink I eyes J J oda sound j jack j jack K K oda sound k kite L L oda sound l lamp M M oda sound M monkey N N oda sound N needle O O oda sound O onion Ow owl a onion ow owl p p oda sound p pen Q Q oda sound k quill R R oda sound rat Yes Yes oda sound star T T oda sound T tree U U oda sound A umbrella A umbrella U urde U unity V V oda sound v, van W W oda sound o wheel X X oda sound x 6
Y, Y ஓட sound, E, yellow. இதே லெட்டர் செகண்டா வரும்போது ஐ சவுண்டு சம்டைம்ஸ் சொல்லும். இசட், இசட்டோட சவுண்ட் ஜூம் இன், ஜூம் இன். இந்த மாதிரி பிக்சரைஸ் பண்ணி நம்ம வந்து படிக்க வைக்கும்போது ஒன் ஆர் டூ டேஸ் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நானும் என்னோடய கிளாஸில் இதெல்லாம் வரைஞ்சி எடுத்துகிட்டு போய் சவுத்தில் மாட்டிட்டு அப்புறமா ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்புறம் கஷ்டமாக இருக்கும்னு தோணுச்சு. சரி, பசங்களுக்கு கண்டினியூ பண்ணால் ஒருவேளை அவங்களுக்கு படிக்கிறது போரிங் ஆகிடுமோன்னு பயந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். வீட்டில் என்னோடய பசங்களும் என்னோடய ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காவது கோச் பண்ணலான்ட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் புஷ் பண்ணேன். வித்தின் அ வீக் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒன் வீக்குக்கு அப்புறம் வந்து வித்தின் 10 மினிட்ஸ் தமிழ் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், துணை எழுத்துக்கள், இங்கிலீஷில் வந்து சவுண்ட்ஸ், கிளஸ்டர்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே வித்தின் 10 to 15 மினிட்ஸில் வேகமாக சொல்லிட்டு முடிச்சுட்டு விளையாட போயிடுவாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஓ கண்டினியூ பண்ணும்போது இது ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிளாஸ்லேயும் நான் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக பசங்களை மோட்டிவேட் பண்ணி இதை சொல்ல வச்சு வரைய வச்சு ட்ரை பண்ணேன். ஒரு 1 மந்த், அந்த 1 மந்த்துக்கு அப்புறமா வந்து பசங்க சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த லெட்டரை எழுதி அந்த பிக்சரை ட்ரா பண்ணிட்டு வர சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஆஃப் அ டே எடுத்துக்கிட்டாங்க. ஆஃப் டே அந்த உயிரெழுத்துக்களுக்கு மட்டுமே வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் நாள் ஆக ஆக அவங்களுக்குமே அது பழகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் ஃபாஸ்ட்டாக வந்து எழுதவும் வரையவும் சொல்லவும் கற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து என் கிளாஸில் வந்து இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பசங்க எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் வந்து எதையுமே வந்து மனப்பாடம் பண்ணி அவங்க சொல்ல மாட்டாங்க. MAT மேட், RAT ரேட் அப்படியெல்லாம் என் பசங்களுக்கு தெரியவே தெரியாது. அதோடய சவுண்ட்ஸை சொல்லி பசங்க அழகாக நீங்கள் எவ்வளோ பெரிய புது வேர்டு கொடுத்தா கூட அழகாக ட்ரை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சவுண்டு வச்சு ரீட் பண்ணி முடிச்சுருவாங்க. பட் ரீடிங் வந்து இருக்கும். தெரியலன்னு சொல்லிட்டு என் பசங்க நிற்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இதையும் இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைபோ ஷேரிங்கோ கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது ரெண்டு மட்டும்தான் எதிர்பார்க்குறேன். நன்றி. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நான் வரைஞ்ச அந்த பிக்சர் அந்த பேப்பருக்கு ஒரு கவர் போட்டிருக்கேன். இந்த கவர் வந்து எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் கிடைக்கும். நீங்கள் இதை வாங்கி இப்படி ட்ரா பண்ணி கவர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது. நீங்கள் வந்து இன்கேஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணாலும் சரி, வீட்டில் குழந்தைங்கனாலும் சரி, நீங்கள் வந்து இதை பாதுகாப்பாக எப்போவுமே அழகாக திரும்ப திரும்ப இதை பண்ணாமல் ஒரு 2-3 இயர்ஸை வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.